உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கால் ஆணி எப்படி ஏற்படுகிறது, அந்த கால் ஆணியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த மூலிகை பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று இன்று பார்க்க இருக்கின்றோம். பாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாலுண்ணி தான் கால் ஆணி ஆகும். அதாவது இந்த பாலுண்ணி என்பது தொற்று நோய் கிருமிகளின் தாக்குதல்களால் ஏற்படக்கூடியது. நாம் நடந்து செல்லும் பொழுது பாதத்தில் முள் குத்திவிட்டால் அந்த முள்ளானது ஒடிந்து உள்ளே இருக்கும் பொழுது தொற்று நோய் கிருமிகளின் தாக்குதல்களால் அந்த முள் நாளடைவில் பாலுண்ணிகளாக மாறுகின்றன. இந்த பாலுண்ணியானது மேல்பாகம் தட்டையாகவும் உள்பாகமும் கூராகவும் இருக்கும். அதாவது ஒரு ஆணியை போன்று இருப்பதால் இதை கால் ஆணி என்கிறோம். அது மட்டுமல்லாமல் சாலைகளில் இருக்கக்கூடிய பருக்கை கற்கள், கூழாங்கற்கள், அதாவது உடைந்த கூழாங்கற்கள், கருங்கற்கள், இந்த கற்கள் வெறும் காலோடு நடக்கும் பொழுது காலில் குத்தி உள்ளே உடைந்த பாகம் நின்றுவிட்டால் அந்த கற்களும் நாளடைவில் தொற்று நோய் கிருமிகளின் தாக்குதல்களால் பாலுண்ணிகளாக மாறுகின்றன. கால் ஆணி வருவதற்கு இவையும் ஒரு காரணமாகும். இந்த கால் ஆணி வந்துவிட்டால் சரியாக நடக்க முடியாது, நடக்கும்போது வலி ஏற்படும். அதாவது ஒரு ஆணி குத்துவதைப் போல உணர்வு இருக்கும். இந்த கால் ஆணி வருவதற்கு தொற்று நோய் கிருமிகளும் முள் மற்றும் கற்களும் காரணமாகின்றன. நாம் காலில் முள் குத்திவிட்டாலோ அல்லது கற்கள் குத்தி உள்ளே உடைந்து விட்டாலோ அவற்றை வீட்டிற்கு சென்றவுடன் சுத்தமான வெந்நீரில் காலை வைத்து அந்த முள் மற்றும் கற்களை வெளியேற்ற வேண்டும். அவ்வாறு வெளியேற்றவிட்டால் நாளடைவில் கால் ஆணிகளாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. அவ்வாறு வெளியேறவில்லை என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய ஓமத்தை நன்றாக தூள் செய்து சிறிது சூடேற்றி இளஞ்சூட்டுடன் அந்த முள் குத்திய இடத்தில் ஓமத்தை வைத்து ஒரு வெள்ளை துணியால் இறுக்கி கட்டிவிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய முள் மற்றும் கற்கள் வெளியேறிவிடும். அவ்வாறு வெளியேறிவிட்டால் கால் ஆணி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த கால் ஆணியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்தை தயார் செய்து கொடுக்கலாம் என்று இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். இந்த மருந்தை தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் காட்டு வெங்காயம், மஞ்சள் கிழங்கு, மருதாணி இலை சாறு, பச்சை கற்பூரம், வசம்பு மற்றும் வேப்ப எண்ணெய். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக காட்டு வெங்காயத்தின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய வெங்காயம், சிறிய வெங்காயம், பெரிய வெங்காயம் மற்றும் வெள்ளை வெங்காயம் போன்ற வெங்காயத்தின் வகைகளை பார்த்திருப்போம். நாம் சமையலில் பயன்படுத்தியிருப்போம். ஆனால் நமக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வெங்காயம் இந்த காட்டு வெங்காயமாகும். இந்த காட்டு வெங்காயமானது மலைகளிலும் காடுகளிலும் கிடைக்கக்கூடியது. இந்த காட்டு வெங்காயத்தில் அதிகமான மருத்துவ பண்புகள் உள்ளன. நம் உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்திருக்கும் பொழுது, அதாவது ட்ரைகிளிசரைட் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது உடல் உபாதைகள் வருகின்றன. அந்த கெட்ட கொழுப்பை போக்குவதற்கும் நாம் உண்ணக்கூடிய உணவில் அதிகப்படியான கொழுப்புகள் இருக்கும். அந்த கொழுப்புகள் அனைத்தும் வயிற்று பகுதியில் சேர்ந்து கொண்டு பெரிய தொப்பையை ஏற்படுத்தும். கொழுப்பை குறைப்பதற்கும் தொப்பையை குறைப்பதற்கும் இந்த காட்டு வெங்காயம் அதிக அளவில் பயன்படுகின்றன. சிறிய வெங்காயம் அளவிற்கு ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் 5 மிளகு, 1/4 தேக்கரண்டி சீரகம் இவற்றை தீநீராக்கி ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறை குடித்து வரும்போது வயிற்று பகுதியில் உள்ள அந்த கொழுப்பானது வெளியேறிவிடும். ஒரு அழகான உடல் அமைப்பை பெற முடியும். மூல நோய், மூலச்சோடு அதிக பாதிப்புடையவர்கள் காட்டு வெங்காயம், காட்டு கருணைக்கிழங்கு இவற்றை சமநடையாக எடுத்து பொரியலாகவோ கூட்டாகவோ சமைத்து சாப்பிடும்போது மூலச்சூடு, மூல நோய் தீரும். மலச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கலும் உடனடியாக தீரும். உடலில் அதிகப்படியாக நீரேற்றம், தலைவலி, தலைபாரம்
போன்ற பாதிப்புகள் இருந்தால் காட்டு வெங்காயம் ஒரு சிறிய துண்டு, மிளகு, சீரகம், சித்திரத்தை, அமுக்கிரா கிழங்கு பொடி இவற்றை எல்லாம் தீநீராக்கி தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது தலையில் ஏறிய நீரேற்றம் படிப்படியாக குறையும், தலைவலியும் குறையும். முக்கியமாக இந்த காட்டு வெங்காயமானது கால் ஆணைக்கு காலன் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒரு யமனை போன்று கால் ஆணியை போக்குவதற்கு இந்த காட்டு வெங்காயம் அதிக அளவில் பயன்படுகிறது. பாதத்தில் ஏற்படக்கூடிய பாலுண்ணிகள் கால் ஆணி என்று சொல்கிறோம். அந்த கால் ஆணியை போக்குவதற்கு காட்டு வெங்காயத்தை இரு துண்டாக்கி அந்த சாற்றை தேய்த்து வரும்போது நாளடைவில் அந்த கால் ஆணியானது படிப்படியாக வெளியேறிவிடும், ஒரு அழகான பாதத்தை பெற முடியும். கால் ஆணிக்கு காலன் என்று சொல்லக்கூடிய அளவில் அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளதால் இந்த காட்டு வெங்காயத்தை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மஞ்சள் கிழங்கு. மஞ்சள் கிழங்கு மற்றும் இலையில் உள்ள அதிக மருத்துவ பண்புகளை பற்றி இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். மஞ்சள் இலையானது கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. மஞ்சள் கிழங்கு செடியை வீட்டில் வைத்து வளர்க்கும்பொழுது அதில் உள்ள பிராணவாயுவானது காற்றில் உள்ள கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் அசுத்தங்களையும் அழித்து நாம் சுவாசிப்பதற்கு ஏற்ற வகையில் ஆக்சிஜனை கொடுத்து சுவாச உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் தோல் பகுதியில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் மஞ்சள் கிழங்கு இலை, மருதாணி இலை, பூவரசம் இலை இவற்றை தீநீராக்கி கழுவி வரும்போது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள புண், கரப்பான் போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. தோல் பகுதியில் அரிப்பு, நமைச்சல் போன்ற பல பாதிப்புகள் இருந்தால் மஞ்சள் கிழங்கு இலைச்சாறு 2 தேக்கரண்டி, மருதாணி இலைச்சாறு 2 தேக்கரண்டி, அம்மான் பச்சரிசி இலைச்சாறு 2 தேக்கரண்டி, ஒரு நீரடி முத்து இவற்றையெல்லாம் 100 மில்லி புங்கன் எண்ணெயில் தைலமாக காய்ச்சி அந்த தைலத்தை உடல் முழுவதும் பூசி குளித்து வரும்போது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளும் சரியாகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீர் தாரையில் புண்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த புண்களை போக்குவதற்கு மஞ்சள் கிழங்கு இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவற்றை தீநீராக்கி அந்த நீரை கொண்டு புண்களை கழுவி வரும்போது அந்த புண்கள் விரைவில் ஆறும். பொதுவாக மஞ்சள் செடியில் உள்ள இலையானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. உடலில் கட்டி, வீக்கம் இது போன்ற பாதிப்புகள் இருந்தால் ஒரு பிடி சூடான சாதத்தில் மஞ்சத்தூள் சேர்த்து நன்றாக பிசைந்து மஞ்சள் இலையில் வைத்து கட்டி வரும்போது அந்த கட்டி வீக்கம் படிப்படியாக குறையும். குறிப்பாக மஞ்சள் கிழங்கு இலையானது தோல் நோய்களை போக்குவதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. அதை போல மஞ்சள் கிழங்கானது ஒரு கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. உடலில் ஆறாத ரணங்கள், கட்டி, வீக்கம், வெட்டுக்காயங்கள் இவைகள் இருந்தால் மஞ்சள் பொடியை தூவி வரும்போது அந்த வெட்டுக்காயம் விரைவில் ஆறும். கட்டி வீக்கத்தின் மீது மஞ்சள் பொடியை தேங்காய் எண்ணெயில் குழைத்து தடவி வரும்போது அந்த கட்டி வீக்கம் படிப்படியாக குறையும். பாதத்தில் வெடிப்பு இருக்கும்போது மஞ்சள் தூளை வேப்ப எண்ணெயில் குழைத்து தடவி வரும்போது பாத வெடிப்பு அறவே தீரும். மஞ்சள் தூளானது பருக்கள் மற்றும் பால் உண்ணிகளை அறவே தீர்க்கக்கூடிய மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. காலில் வரக்கூடிய கால் ஆணியை போக்குவதற்கு மஞ்சள் கிழங்கானது அதிக அளவில் பயன்படுவதால் நாம் மஞ்சள் கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மருதாணி இலைச்சாறு. மருதாணி செடியில் உள்ள அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் மருதாணி பூவை எடுத்து முகர்ந்து கொண்டிருக்கும் போது தூக்கம் விரைவில் வரும். கண்களில் வீக்கம், கண் சிவப்பு, கண் மங்கல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் மருதாணி பூவை தீநீராக்கி அந்த தீநீரை கொண்டு கண்களை கழுவி வரும்போது கண் பார்வை பிரகாசமடையும். மருதாணி இலையானது இரத்த சுத்தியாக செயல்படக்கூடியது. இரத்தத்தில் உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது. இரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான துர்நீரை சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடியது. குறிப்பாக கைகளில் மருதாணி இலையை அரைத்து வைத்து வரும்போது அந்த கைகளுக்கு அழகாக இருப்பதோடு கைகளில் உள்ள வேர்வை சுரப்பிகள் மூலம் உள்ளே சென்று இரத்தத்தில் உள்ள மாசுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடியது. கை கால்களில் நகைச்சொத்தை ஏற்பட்டுவிட்டால் மருதாணி இலையை நன்றாக அரைத்து அந்த நகத்தின் மீது பூசி வரும்போது நகைச்சொத்தை விரைவில் ஆறும். தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள
அரிப்பு, நமச்சல் போன்ற எந்த பாதிப்புகள் இருந்தாலும் மருதாணி இலைசாறு 2 தேக்கரண்டி, குப்பமேனி இலைசாறு 2 தேக்கரண்டி, அருகப்புல் சாறு 2 தேக்கரண்டி இவற்றை தேங்காய் எண்ணெயில் தைலமாக காய்ச்சி உடல் முழுவதும் தேய்த்து குளித்து வரும்போது உடலில் ஏற்பட்டுள்ள, அதாவது அந்த தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளையும் சரி செய்யும். காலில் ஏற்பட்டுள்ள கால் ஆணியை போக்குவதற்கு மருதாணி செடியின் வேர்பட்டையானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. கால் ஆணி இருப்பவர்கள் மருதாணி செடியின் வேர்பட்டையை ஒரு பிடியெடுத்து நன்றாக அரைத்து பாதத்தில் வைத்து கட்டி வரும்போது அந்த கால் ஆணியானது விரைவில் குணமாகும். மருதாணி இலைச்சாறானது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. இங்கே கால் ஆணியை போக்கக்கூடிய தன்மை மருதாணி இலைச்சாருக்கு உண்டு என்பதால் நாம் மருதாணி இலைச்சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வசம்பு. வசம்பை பிள்ளை வளர்ப்பான் என்றே சொல்வார்கள். சிறு குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் இந்த வசம்பை நன்றாக தேனில் உரைத்து நாவில் தடவுவார்கள். அவ்வாறு தடவி வரும்போது குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள எந்த பாதிப்பாக இருந்தாலும் உடனடியாக சரி செய்யக்கூடியது. சிறு குழந்தைகளுக்கு வாந்தி அடிக்கடி இருக்கும், குமட்டல் இருக்கும், சரியாக பால் குடிக்க மாட்டார்கள். அப்பொழுது வசம்பை விளக்கில் சுட்டு கறியாக்கி அந்த கறியை தேனில் குழைத்து நாவில் தடவி வரும்போது குழந்தைகளுக்கு வயிற்றுப்பகுதியில் ஏற்பட்டுள்ள மாந்தம் சரியாகும், வயிற்று உப்புசம் குறையும், நன்றாக பசிக்கும், நன்றாக பால் குடிப்பார்கள். வயிற்று வலி இருக்கும்போது குழந்தைகள் அதிகமாக அழுவார்கள். அந்த வயிற்று வலியை போக்குவதற்கு வசம்பை நீர் விட்டு அரைத்து தொப்புளை சுற்றி தடவி வரும்போது அந்த வயிற்று வலி படிப்படியாக குறையும். தலையில் நீரேற்றம், தலைபாரம் போன்ற பாதிப்புகள் இருந்தால் தலைவலி அதிக அளவில் வரும். அந்த தலைவலியை போக்குவதற்கு வசம்பு அதிக அளவில் பயன்படுகிறது. சுக்கு, மிளகு, சீரகம், வசம்பு இவற்றை தீநீராக்கி தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து காலை மாலை இருவேளை குடித்து வரும்போது தலை நீரேற்றம் படிப்படியாக குறையும், தலைவலியும் குறையும். தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்வதற்கு வசம்பு அதிக அளவில் பயன்படுகிறது. தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள கரப்பான், சொறி, சிரங்கு போன்ற பாதிப்புகளை சரி செய்வதற்கு வசம்பு, உப்பமேனி, அருகம்புல், அம்மான் பச்சரிசி இவற்றையெல்லாம் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் தைலமாக காய்ச்சி உடல் முழுவதும் பூசி குளித்து வரும்போது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. கால் ஆணியை போக்குவதற்கு வசம்பு அதிக அளவில் பயன்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் தொடர் விக்கல் இருந்தாலும் வசம்பை சுட்டு கறியாக்கி அதை போல விரலி மஞ்சளையும் சுட்டு கறியாக்கி இரண்டையும் சமநடையாக எடுத்து, அதாவது இரண்டும் சேர்ந்து கால் தேக்கரண்டி அளவிற்கு இருக்க வேண்டும். இந்த வசம்பு மற்றும் மஞ்சள் கறியை 50 மில்லி கரும்பு சாற்றில் கலந்து குடித்து வரும்போது விக்கலை அறவே நிறுத்தக்கூடிய தன்மை உண்டு. வசம்பு கால் ஆணியை போக்குவதற்கு அதிக அளவில் பயன்படுவதால் நாம் வசம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம். போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை சிறிய வெள்ளை துணியில் முட்டையாக முடிந்து நுகர்ந்து கொண்டிருக்கும்போது சளி இருமல் தீரும், மூக்கடைப்பு, ஜலதோஷம், தலையில் நீரேற்றம், தலைவலி போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. வீட்டில் கொசுக்கள், ஈக்கள் வராமல் இருப்பதற்கு இந்த பச்சை கற்பூரத்தை கால் தேக்கரண்டி எடுத்து மண் அகலில் வைத்து ஜன்னல் ஓரமாகவோ அல்லது வீட்டு வாசற்படியில் வைத்துவிட்டால் அந்த காற்றில் கலந்து ஈக்கள், கொசுக்கள் வீட்டிற்குள் வராமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பச்சை கற்பூரத்திற்கு உண்டு. உடல் அசதி, சோம்பல், தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் இருந்தால் பச்சை கற்பூரம் கடுகளவு, ஏலக்காய், லவங்கம் இவற்றை வெற்றிலையில் வைத்து மென்று சுவைத்து கொண்டிருக்கும்போது உடல் அசதி பறந்தோடிவிடும், தூக்கம் நன்றாக வரும். தோல் பகுதியில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் பச்சை கற்பூரம், கசகசா, தேங்காய்பால் இவற்றை நன்றாக அரைத்து உடல் முழுவதும் பூசி ஊற வைத்து குளிக்கும்போது தோலில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. கால் ஆணியை போக்குவதற்கு அதிக அளவில் பச்சை கற்பூரம் பயன்படுவதால் நாம் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வேப்ப எண்ணெய். வேப்ப மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. குறிப்பாக கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. வேப்பம் பூவானது வயிற்றில் உள்ள புழுக்களை வெளியே தள்ளி
வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல வேப்பம் கொழுந்தானது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யக்கூடியது. வேப்பம் கொழுந்து ஒரு சிறிய அளவில் தினசரி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்றுப்புழுக்களை வெளியே தள்ளும், தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யும். தோலில் ஏற்பட்டுள்ள கட்டி வீக்கம் போன்ற பாதிப்புகளை சரி செய்வதற்கு வேப்பிலை சிறந்த மருந்தாக செயல்படக்கூடியது. வேப்பிலை, மஞ்சள்தூள் இவற்றை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தைலமாக அந்த கட்டி வீக்கத்தின் மீது பூசி வரும்போது அந்த கட்டி வீக்கத்தை போக்கக்கூடியது. வயிற்றிலுள்ள புழுக்களை வெளியேற்றுவதற்கு ஒரு பிடி வேப்பிலை, ஒரு பிடி நுணா இலை, ஒரு பிடி குப்பமீனி இலை, கால் தேக்கரண்டி வாயு விடங்கம் இவற்றை நன்றாக அரைத்து அந்த சாறு எடுத்து சிறு குழந்தைகளுக்கு 2 துளி வீதம் வெறும் வயிற்றில் காலையில் கொடுத்து வரும்போது வயிற்றில் உள்ள புழுக்களை வெளியே தள்ளக்கூடியது. வயிற்றை சுத்தம் பண்ணி குழந்தைகளை நன்றாக சாப்பிட செய்வதற்கு இந்த மருந்தானது அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதே போல வேப்பம் பட்டையானது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யக்கூடியது. தோலில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் வேப்பம் பட்டை, பூவரசம்பட்டை, அசோகப்பட்டை, மருதம்பட்டை இவற்றை சமநடையாக எடுத்து கலந்து கொண்டு காலையில் வெறும் வயிற்றில் கால் தேக்கரண்டி அளவிற்கு மோரில் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. குறிப்பாக வேப்ப எண்ணெயானது கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. தோல் பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழித்து தோலை காக்கக்கூடிய ஆற்றல் வேப்ப எண்ணெய்க்கு உண்டு. அதே போல கைகால்களில் வெடிப்பு ஏற்பட்டுவிட்டால் வேப்ப எண்ணெயில் மாசிக்காயை கரைத்து அந்த தைலத்தை கைகால்களில் ஏற்பட்டுள்ள வெடிப்பின் மீது பூசி வரும்போது கைகால்களில் ஏற்பட்டுள்ள வெடிப்பு படிப்படியாக குறையும். பால் ஒண்ணுகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் வேப்ப எண்ணெய்க்கு உண்டு. பாதத்தில் வரக்கூடிய கால் ஆணியை அழிப்பதற்கு வேப்ப எண்ணெய் அதிக அளவில் பயன்படுவதால் நாம் வேப்ப எண்ணெயையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்யப் போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக கால் ஆணி எப்படி வருகிறது, அந்த கால் ஆணியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு சரி செய்து கொள்ளலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்யப் போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். காட்டு வெங்காயம் நறுக்கியது 1/2 தேக்கரண்டி, வசம்பு ஒரு சிறிய துண்டு, மஞ்சள் கிழங்கு ஒரு சிறிய துண்டு, பச்சை கற்பூரம் மிளகளவு, மருதாணி இலைச்சாறு 2 தேக்கரண்டி, 100 மில்லி வேப்ப எண்ணெய். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி வேப்ப எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது 1/2 தேக்கரண்டி காட்டு வெங்காயத்தை சேர்க்கவும். இப்பொழுது மஞ்சள் கிழங்கு ஒரு சிறிய துண்டு 1/2 இடித்து சேர்க்கவும். அடுத்ததாக வசம்பு ஒரு சிறிய துண்டு இடித்து சேர்க்கவும். இப்பொழுது மருதாணி இலை சாறு 2 தேக்கரண்டி சேர்க்கவும். இப்பொழுது பச்சை கற்பூரம் சேர்க்கவும். தைலத்தில் நாம் சேர்த்துள்ள பொருட்களின் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஈரத்தன்மை குறைவதற்கு சிறு தீயில் வைத்து சூடேற்றவும்.
தைலத்தில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும்போது சொட சொட என்று சத்தம் வரும். அது மட்டுமல்லாமல் நுரை அதிகமாக இருக்கும். இந்த சத்தமும் நுரையும் அடங்க வேண்டும். அதுவரையில் சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. வடிகட்டாமல் எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. நாம் வடிகட்டாமல் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் சேர்த்துள்ள பொருட்களின் சத்தானது அந்த எண்ணெயில் நன்றாக கலக்கும். இந்த தைலமானது ஒரு 6 மாத காலத்திற்கு கெடாமல் இருக்கக்கூடியது. கால் ஆணி பாதிப்புடையவர்கள் இரவில் தூங்கப் போகும்பொழுது இந்த தைலத்தை எடுத்து லேசாக தேய்த்து வரும்போது கால் ஆணி பாதிப்பானது படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் காலில் அதிக வெடிப்பு இருந்தாலும் அந்த வெடிப்பை சரி செய்வதற்கும் இந்த தைலம் பயன்படக்கூடியது. கால் ஆணி பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான நேயர்களே, ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் 12 இடத்தில் செவ்வாய், ராகு இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்க்கப்பட்டாலோ அவர்களுக்கு பாதத்தில் கால் ஆணி வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த கால் ஆணி போக்குவதற்கு செவ்வாய், ராகு ஆகிய இந்த கிரகங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் காலை வேளையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்பொழுது பாதத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பானது படிப்படியாக குறையும். கால் ஆணியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.